மேகதாது அணை விவகாரத்தில் விடிய அரசு மெத்தனம் காட்டுவதாகவும், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் நாடகம் ஆடுவதாகவும் விவசாய முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கள் மீதான தடையை நீக்கி கள் இறக்கி சந்தைப்படுத்த அனுமதி வழங்கக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாய முன்னேற்ற கழக நிறுவனர் செல்ல ராசாமணி, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்றும், தமிழக விவசாயிகள் கர்நாடகாவிடம் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். மேகதாது அணை கட்டினால் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக விவசாய நிலங்கள் பாலைவனம் ஆகிவிடும், அனைவரும் கர்நாடகம் பிச்சை ஏந்து கூலி தொழிலுக்கு செல்வதை தவிர வழி இல்லை. இதற்காகத்தான் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். எங்களுடைய உணர்வுகளை அரசுக்கு தெரிவித்து வருகிறோம். தமிழக அரசு எப்பளவும் எத்தனை போக்குதான் நாடகம் ஆடுகிறார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அவருக்கு தெம்பு திராணி இருந்தால் மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த நீங்கள் 30க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வைத்துள்ளார்கள். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு நம்முடைய மேகதாது அணையுடைய பிரச்சனை தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன் வர வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகள் மேல் அக்கறை இல்லாத ஸ்டாலின் பேனா நினைவு சின்னம் வைப்பதிலும் சிலைகளை திறப்பதிலும் மட்டுமே கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் போக்குவரத்து அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு முன்னுரையாங்க. போக்குவரத்துலையும் அழிந்துகிட்டு இருக்குது, விவசாயம் அழிந்துகிட்டு இருக்கிறது. இதான் நாட்டில் இப்போ பேனா சின்னம் வைக்கிறது, சிலைகள் திறப்பது, இதுதான் அரசுக்கு அவசியமாக தெரியுது. விவசாயத்தை பற்றி அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை.